சென்னை மடிப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த 8 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு கார் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீபாவளி பட்டாசால் நடந்த தீ விபத்தா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மடிப்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் உள்ள மீனாட்சி மாளிகை என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் குடியிருப்பு வாசிகளின் 8 இருசக்கர வாகனம் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது இரவு நேரத்தில் திடீரென ஒரு இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததோடு அனைத்து வாகனங்களுக்கும் வேகமாக பரவியது. இதில் வாகனங்கள் எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தி 8 குடும்பத்தினரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித காயமும் இல்லை என கூறப்படுகிறது. தீபாவளிக்கு பட்டாசு வெடித்ததில் எரிந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என மடிப்பாக்கம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சேகர் மற்றும் சாமிநாதன் ஆகியோரின் வீடுகள் அருகருகே உள்ளன. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அப்பகுதி சிறுவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியுள்ளனர். அப்போது சிறுவர்கள் வைத்த ராக்கெட் அங்கிருந்து குடிசை வீட்டின் மீது விழுந்து மலமளவென தீப்பிடித்தது. பின்னர் அருகிலிருந்த வீடுகளிலும் அடுத்தடுத்து தீ வேகமாக பரவ தொடங்கியது. இதனால் வீட்டிலிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் வீட்டில் உள்ள பல்வேறு பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவரின் குடிசை வீட்டின் அருகே சிறுவர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக குடிசை வீட்டின் மீது தீ பற்றி வீடு முழுவதும் மலமளவென தீ பரவி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தால் வீட்டிலிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனா்.